ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து பார்த்தோன்னாக்கா வயது கணக்கில் இருந்து ஒரு அஞ்சு மாடல் கொஸ்டின் பார்த்துருந்தோம். எளிமையான நம்பரில் எப்படி போகலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அதே வயது கணக்கில் இருந்து தான் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு அஞ்சு மாடல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் அடிச்சிடுங்க. வாங்க இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம். மொத்த கொஸ்டின், தாயின் வயதானது மகளின் வயதை காட்டிலும் 20 அதிகம். 4 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயதானது மகளின் வயதை போல் 5 மடங்கு அதிகம் எனில் தற்போது மகளின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த கொஸ்டின் எப்படி போகலான்னு பாருங்கள். என்ன சொல்லிக்கிறேன்னு தாயோட, அதாவது அவங்களுடைய பொண்ணை விட அவங்களுக்கு வந்து வயசு 20 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆட கேட்டாக்கா ஆப்ஷன் வச்சு நம்ம எப்படி போகலான்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தோன்னாக்கா பொண்ணுக்கு வயசு 9 சொன்ன நான் எடுத்துக்கிறேன், ஏவ் எடுத்துக்கிறேன், நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஆப்ஷன் எடுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வயசு வந்து 9 நான் முடிவு பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ அம்மாவுக்கு வயசு தான் இருக்குன்னு கேட்டாக்கா பொண்ணை விட வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு அதிகம்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ 20 நம்ம இது கூட ஆட் பண்ணலாம், 9 கூட ஆட் பண்ணலாம் நினைத்து 29. அப்போ பொண்ணுக்கு வயசு 9னாக்கா அம்மாவுக்கு 29 வயசு இருந்திருக்கணும் இல்லையா. அதாவது பொண்ணை விட அம்மாவுக்கு 20 வயசு அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால 29 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ அதுக்கடுத்து தான் சொல்கிறாங்க பண்ணலாம். அதாவது 4 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயதானது மகளின் வயதை போல் 5 மடங்கு அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் 4 வருடங்களுக்கு முன்பு அதாவது போன காலம் இறந்த காலம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டாக்க அதை அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டாக்க 4 வந்து மைனஸ் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக ஆகாதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பாருங்கள், மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா 5 கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா 25 கிடைக்கும். இது நம்ம சுருக்குனாக்கா 1:5 கரெக்டாக வருது. அதாவது தாயின் வயதானது மகளின் வயதை போல் 5 மடங்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு போட்டோம் இல்லையா, அதாவது 9 ஏ இருக்கு இல்லையா. அப்போ அது கரெக்டான ஆன்சர் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9, அதாவது ஏ தான் இதுக்கு ஆன்சர். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு எப்பவுமே கொஸ்டின் எடுத்துக்கோங்க, ஆப்ஷன் வந்து போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஸ்டின் பார்க்க மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணி பார்த்தாக்கா கரெக்டாக ஆன்சர் வந்ததுனாக்கா அதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ உதாரணத்துக்கு நான் 9 எடுத்துக்கிட்டேன், அம்மாவுக்கு வயசு வந்து பார்த்தாக்கா 20 அதிகம்னு சொன்னதுனால நான் 20 கூட்டிக்கிட்டேன். கூட அதுக்கடுத்து ஸ்டெப் பண்ணுறாங்க, 4 வருடங்களுக்கு முன்னாடி மகளை விட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்க்குறேன், அது சொன்ன மாதிரி சொன்ன பார்க்குற கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ நாளை நான் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பார்த்தாக்கா 5:25 கிடைக்குது எனக்கு. இது சுருக்குனாக்கா அவங்க கேட்டாக்கா 5 மடங்கு இருக்கணும், யாராவது பொண்ணை விட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு இருக்கணும். அப்போ கரெக்டாக எனக்கு வருது 1:5 வருது எனக்கு. அப்போ நான் எடுத்துகிட்டு போட்ட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயதை என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நபருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5 மடங்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பொண்ணோட வயசு 2னாக்கா அம்மாவுடைய வயசு வந்து பார்த்தா 5னு சொல்கிறாங்க. அதாவது 5 மடங்கு யார் அந்த நபருடைய வயசு. அம்மாவுடைய வயசு உதாரணத்துக்கு 50னு சொன்னாக்கா பிள்ளையோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதுக்கடுத்து 8 வருடங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா தாயார் வயதில் பாதியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. 8 வருஷம் நான் கூட்டினாக்கா அவருக்கு என்ன வயசு இருக்கோ அது அப்படியே பாதியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணு கேட்டாங்க, அவங்களோட தாயாருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது என்னென்னு கேட்குறாங்க. அப்போ தாயாருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கீழே அந்த ஆப்ஷனில். அப்போ அந்த அந்த வயசை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்க என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா யாரோட வயசு கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய அந்த விகிதம் இருக்குது இல்லையா, 5 மடங்கு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பெருக்கும்போது அவங்களோட வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி பெருக்கிறதுல வகுக்கும்போது நமக்கு அவங்களுடைய வயசு நமக்கு ஒரு என்னன்னு தெரிஞ்சிடும். ஏதாவது 1 மடங்குன்னா நமக்கு தெரிஞ்சிடும். 1 மடங்கு தெரிஞ்சாலும் நம்ம 2 பெருக்கும்போது நமக்கு அவங்களுடைய அந்த பிள்ளையோட வயசு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம 8 வருடம் வந்து கூட்டி பார்த்தாக்கா அதாவது பாதியாக வருது அந்த பிள்ளையோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட வயசில் பாதியாக வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அப்படி வந்துச்சுனாக்கா அந்த கொஸ்டின் நம்ம எடுத்துகிட்டு போட்டது ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ 5:2 அதாவது 2:5 மாதிரி இருக்குது. பிள்ளையோட வயசு 2னாக்கா அப்பாவோடைய வயசு வந்து அம்மாவோடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 5னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் 5 வகுப்படக்கூடிய நம்பர் இதுன்னு பார்க்குறேன். கீழே 4 ஆப்ஷன் பார்க்குறேன். அப்போ இது வகுப்படாது, இதுவும் வகுப்படாது இல்லையா. இது வகுப்படும், இது வகுப்படும், சி வகுப்படும். இப்போ என்ன பண்ணுறேன்னு நான் இப்போ 40 நான் வகுப்படுத்தினாலும் 40 நான் எடுத்துக்கிறேன். 40 வகுப்படுதான்னு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கறதுக்கு 40 வந்து பார்த்தீங்கன்னா 5 நான் வகுக்கிறேன். வகுக்கும்போது எனக்கு கிடைக்கிறது 8 கிடைக்குது. 40 கிடைக்குது. இந்த 8 நான் இதில் வந்து பெருக்கும்போது 2 பெருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2:16 கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே 40 வயசு தான் அம்மாவுக்கு இருந்திருக்கும். இப்போ வந்து பாருங்கள், 2 பிள்ளைக்கு 2 மடங்காக அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணு கேட்டேன், அடுத்து அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன், 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவரின் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 நான் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன்.
அப்போ நான் எட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிடைக்கும். இங்கே எட்டு ஆட் ஆட் பண்ணும்போது பார்த்தாக்கா 48 கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள் பாதியாக இருக்குது, அதாவது 1:2 மாதிரி இதை அடித்து சுருக்குனாக்க நமக்கு கிடைக்கிது. அப்போ வந்து பார்த்தாக்க சொன்ன மாதிரி கரெக்டாக பாதி வயசு கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ நம்ம எடுத்துகிட்டு போட்டோம் இல்லையா, 40 வயசு எடுத்துகிட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ அது கரெக்டாக வருது. திரும்பவும் பாருங்கள், அதாவது 2 மடங்கு, அதாவது அம்மாவுடைய வயசு போட பிள்ளைக்கு 2 மடங்கு சொல்கிறாங்க. அப்போ நான் 2:5 எடுத்துக்கிறேன், பிள்ளைக்கு 2, அம்மாவுக்கு வந்து 5 எடுத்துக்கிறேன். இப்படி கேட்டால் அம்மாவோடய வயசு கேட்கறதுனால அம்மாவோட வயசு பார்த்துக்கிறதுனா கீழே வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அம்மாவோட விகிதத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த வயசை வகுக்கும்போது நமக்கு 1 மடங்குனு தெரியும். அப்போ அந்த தெரிஞ்சதுனால் அதே போல் நம்ம 40 எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் 5 வகுக்கும்போது 1 மடங்கு 8 கிடைக்குது. அப்போ 8 போய் 5 2 பெருக்கும்போது 2 8 16 கிடைக்குது. 5 பெரிய பெருக்கும்போது 40 நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்துட்டு இப்போ கேட்டால் 8 வருடங்கள் கழித்து பிள்ளையோட வயசு வந்து பார்த்தா பாதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்மாவோடைய வயசில் கூட்டி செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பாதியாக வருது, அதாவது 1:2 வருது. அப்போ எடுத்துகிட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தாக்கா இதுக்கு பி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இது வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2016 வந்து கேட்டிருக்காங்க, அதாவது குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2016 அதே 2016 குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு தந்தை மகனிடம் சொல்கிறார், நீ பிறக்கும்போது என் வயது இப்போது உன் வயது என்று. இன்று தந்தையின் வயது 38 என்றால் 5 முன்பு மகனின் வயது என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் 2015 நடந்திருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னு சொல்லிட்டு, அதாவது அவன் பையன் பிறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு வயசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வயசு தான் இப்போ அந்த பிள்ளைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அப்பாவுடைய வயசு 38 வயசு நடக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள் தற்போதைய வயசுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றி கொண்டு வரணும். நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா அப்பாவோடய வயசு நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி கண்டுபிடிக்கணுனாக்கா இப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னாக்கா 5 வருடத்துக்கு முன்னாடி உள்ள வயசு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு வயசு நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம தற்போது வயசுக்கு மாற்றினாக்கா ஒவ்வொரு வயசு கூட நம்ம எடுத்து 5 நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து பாருங்கள் நான் 14 எடுத்துக்கிறேன். 14 எடுக்கும்போது எனக்கு 5 முன்னாடி உள்ள வயசு இது. தற்போது வயசு இதை மாற்றினாக்கா நான் 5. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு 5 முன்னாடி உள்ள வயசு என்ன தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன்லேயும் இதே போல் 5 முன்னாடி உள்ள வயசு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் வந்து 5 நான் வந்து கூட்டிக்கிறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது 19 கிடைக்கிது. இப்போ பாருங்கள் 19, அதாவது அப்பாவுக்கு இவனுக்கு இப்போ 19. அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா இவன் பிறக்கும்போது 19 இருந்திருக்கும் இல்லையா. அப்போ இவனுக்கு பிறக்கும்போது 19 அப்பாவுக்குனாக்கா இப்போ பிள்ளைக்கு 19 நடக்கும்போது கண்டிப்பாக அப்பாவுக்கும் 19 கூடியிருக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டால் நம்ம 2 பெருக்குனாக்கா அப்பாவோட வயசு நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற வயசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 38 வரணும். அப்படி 38 வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 ஆன்சர் ரைட்னு அர்த்தம். எல்லாருக்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பாருங்கள் 2 9 18 மீதி 1 2 1 3 அப்போ 38 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ 14 ஆன்சர் ரைட்டு. மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வராதவங்களுக்கு அதிகமாக போகும். இப்போ செக் பண்ணி திரும்பவும் பாருங்கள், அதாவது அப்பாவை வந்து வயசு ஏதோ ஒரு வயசு இருந்திருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிறக்கும்போது ஏதோ ஒரு வயசு இருக்குது. ஆனால் அந்த வயசு தான் பிள்ளைக்கு இப்போ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுடைய வயசு இப்போ 38 சொல்கிறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையோட வயசு என்ன மாதிரி இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ தற்போது வயசு என்னென்ன தெரியணும் நமக்கு தெரியணுனாக்கா ஆப்ஷன் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது 5 கூடி நான் செக் பண்ணி பார்க்குறேன். 14 கூட நான் 5 செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 19 கிடைக்கிது. இப்போ என்ன பண்ணுறேன் நான் பிள்ளைக்கு இப்போ 19 அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா அப்போ இவன் பிறக்கும்போது 19 இருந்திருக்கணும். இப்போ பிள்ளைக்கு இப்போ 19 சொல்லும்போது அப்பாவுக்கும் 19 கூடி இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம 2 நம்ம அதை பெருக்கி பார்க்கலாம். பெருக்கும்போது எனக்கு 38 கிடைக்கிது. ஆனால் கொஸ்டின் நான் சொல்லியிருக்காங்க தந்தையோட தற்போது வயசு 38 சொல்கிறாங்க இல்லையா. அப்போ 38 தான் இப்போ அப்பாவுக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ ஆன்சர் ரைட்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின், ராமின் வயது அவருடைய மகள் நந்தினியின் வயதைப் போல 7 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதைப் போல 5 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ எப்படி போகலான்னு பார்க்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சரு. நான் இப்போ வந்து அதை வச்சு போடுறேன். மற்ற கொஸ்டின் மற்ற ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வராது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டி வச்சு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போ 10 பொண்ணுக்குன்னா 70 அப்பாவுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1:7 அப்படி தான் அந்த மெத்தல் தான் இருக்குது. அதாவது பொண்ணுக்கு 1 மடங்குனாக்கா அப்பாவுக்கு 7 அப்படின்ற மெத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ராமின் வயது அவருடைய மகளின் வயதைப் போல் சாரி அதை மகளின் நந்தினியின் வயதைப் போல் 7 சொல்லியிருக்காங்க.
அப்போ எல்லாத்துலேயுமே அந்த நாலு ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மடங்கள் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இது எதுன்னு வந்து நம்ம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆப்ஷன் கரெக்டாக டி தான் எனக்கு ஆன்சர்னு எனக்கு தெரியும், அதனால் எடுத்துக்கிட்டேன். நாலு ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வராது. முதல் ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நின்றுடும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ அடுத்த சொல்கிறாங்க பாருங்கள், ஐந்து வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தான் நம்ம வந்து அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு ஆன்சர் ரைட்னு அர்த்தம். இப்போ அஞ்சு எடுத்து கூட்டி பாருங்கள். இப்போ நம்ம கூட்டும் போதுங்க, அஞ்சு கூட்டும்போது நமக்கு பாஞ்சு எழுபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இல்லையா. பாருங்கள் அப்போ இது வந்து பாருங்கள் ஒன்று இஸ்ட்டு அஞ்சு, அதாவது ஐந்து வருடங்களுக்கு பிறகு, அதாவது மகளின் வயதை போல் ஐந்து மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே போல பாருங்கள் ஐந்து வருடங்களுக்கு கூட்டும்போது நமக்கு பதினஞ்சு எழுபத்தஞ்சு கிடைக்குது. இது சுருக்கணக்காக வந்து பாருங்கள் ஒன்று இஸ்ட்டு அஞ்சு, அதாவது ஐந்து மடங்கு, அதாவது மகளின் வயதை போல் அப்பாவுக்கு ஐந்து மடங்கு. அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஆன்சர் டி தான் இருக்குது, ரைட்டு. ஓகே பேரண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின், கங்காவின் தற்போதைய வயதிலிருந்து ஆறு ஆண்டுகள் கழிக்கப்பட்டு மீதி பதினைந்தாவது வகுக்கப்பட்டால் ராம் வயது கிடைக்கும். ராம் என்பவன் தன் மதனை விட ரெண்டு வயது குறைவு, மதன் வயது ஐந்து ஆண்டுகள் எனில் கங்காவின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நமக்கு மதனுடைய வயசு நமக்கு தெரியும் என்னென்னு கேட்டாக்கா ஐந்து ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஆனால் ராமோடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரெண்டு வயசு கம்மின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதாகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமோடைய வயசு சொல்கிறாங்க. பாருங்கள் மதன் ஐந்து ஆண்டுகள் சொல்கிறாங்க, அதாவது ராம் என்பவன் மதனை விட ரெண்டு வயது குறைவு, மதன் வயது ஐந்து ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு மதனுடைய வயசுன்னு அஞ்சுன்னு சொன்னாக்கா ராமோடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு இருந்திருக்கும் இல்லையா, ராம வயசு மூணு இருந்திருக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, கங்காவின் தற்போதைய வயதிலிருந்து ஆறு ஆண்டுகள் கழிக்கப்பட்டு, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, வயசு இருக்குது, அதில் ஆறு ஆண்டு குறைச்சிட்றாங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீதி இருக்குது, அந்த மீதி வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாலாம் வகுக்கிறாங்க. வகுத்தாக்கா நமக்கு ராமுடைய வயசுன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதாவது மூணு கிடைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி தான் அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா ஏதோ ஒரு நம்பரை பாஞ்சால் வகுத்துருக்காங்க, வகுத்தாக்கா நமக்கு மூணு கிடைக்குது. அப்போ மூணு பாஞ்சு நாற்பத்தஞ்சு, அப்போ வகுப்பட்ட நம்பர் வந்து நாற்பத்தஞ்சு நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. அப்போ நாற்பத்தஞ்சு வகுத்தால் தான் நமக்கு ராமுடைய வயசு கிடைக்கும் இல்லையா, மூணு கிடைக்கும். அப்போ இன்னும் அடுத்த கருத்துனா கேட்டாக்கா ஏதோ ஒரு வயசுலேருந்து ஆறை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு நாற்பத்தஞ்சு கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ ஆறை நம்ம இதுக்குள்ளே கூட்டிடலாம், நம்ம கூட்டினா நம்ம வந்து பார்த்தாக்கா அந்த உண்மையான வயசுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு நாற்பத்தஞ்சு கூட ஆறை கூட்டும்போது நமக்கு ஐம்பத்தி ஒன்று கிடைக்குது பாருங்கள். அப்போ ஐம்பத்தி ஒன்றில் ஆறை மைனஸ் பண்ணால் நாற்பத்தஞ்சு கிடைச்சிருக்கும். நாற்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் வகுத்தாக்க நமக்கு ராமுடைய வயசு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ராமுடைய வயசு இந்த மூணு தானே, ஏன் மூணுன்னு சொன்னாக்கா மதனை விட ரெண்டு வயசு குறைவு தானே, குறைவு தானே அது ராமுடைய வயசு. அப்போ மதனுடைய வயசு அஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க, அதில் ரெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு ராமோடைய வயசு கிடைக்குது. அப்போ ராமோட வயசு நமக்கு மூணு கிடைக்குதுன்னு சொன்னாக்க பாஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை ஏதோ ஒரு நம்பர் வகுப்பட்டுருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ பாஞ்சு மூணு பாஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த நம்பர் வகுப்பட்ட நம்பரு, நாற்பத்தஞ்சு கூட நம்ம ஆறை கூட்டினாக்க யாரோடய வயசு கிடைக்குது, கங்காவுடைய வயசு கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதனுடைய கண்டினியூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.